யாகங்களுக்கெல்லாம் கர்த்தா ஜீவன் அந்த ஜீவனுடைய சிறந்த பெருமிதத்தை தான் சொல்றது பிரம்மன்னு தனியார் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் ஆட்சேபித்தோம். அவர் ஒத்துக்கலை, ஏனாக ஜீவனை காட்டணும் உயர்ந்ததாகவும் வேறுபட்டதாகவும் சர்வ லட்சணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மன் இருக்கு. அந்த பிரம்மத்தை உபாசித்தாக்க அந்த பிரம்மமானது நமக்கு படத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். அப்படிலாம் நிறைய வாக்கியம் இருக்கு, ஆகவே இதனால சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிடையாது. சுரபத்தை சொல்றது அப்படின்லாம் கிடையாது. அப்படின்ட்டு சித்தாந்தம் பாடங்கள் முதல் அத்தியாயம் சமன்மை அத்தியாயம் அதில் நாலு பாடங்கள் பிரம்ம ஒன்று அந்த பிரம்மத்துக்கு ஜெகத்தாரணத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சர்வகாரணத்துக்கு ஸ்தாபிச்சு எல்லா வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மத்தையே ஜெகத்தாரணமாக போதிக்கின்றன அப்படின்னு அது சொல்லிருக்குமே. அப்படி சொல்றதுக்கு அதுக்கு விருத்தமாக இங்கே எப்படி கேள்வி எட்டாம் அத்தியாயத்துல ஐரோக அத்தியாயம் அதுல நாலு பாதங்கள்னால இது மாதிரி நம்ம பேர்ல என்னென்ன தோஷம் சொன்னாலோ அந்த தோஷத்தை நான் முதல் பாதத்துல காட்டிட்டேன். இரண்டாவது பாதத்துல இதர பதங்கள்லாம் துஷ்டமான பதங்கள் அவைகளுக்கெல்லாம் தோஷங்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மதங்கள் எல்லாம் நிரசிச்சுட்டேன். அடுத்த ரெண்டு பாதத்துல அதாவது மூணாம் பாதம் நாலாம் பாதம் அவைகள் எல்லாம் காரியங்களை சொல்றது எது காரணம் எது காரியம் சம்பந்தம் எப்படி அதுல பரஸ்பர விருத்தமாக இருந்ததுனாக்க அதுக்கெல்லாம் விரோதம் இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டேன். இப்படி மூணாவது அத்தியாயத்தை முதல் ரெண்டு பாதத்தினால பரமாத்மன் யோகத்தோ அபரமாத்மன் பரமாத்மா கிட்ட அனுராகத்தை அதே இரக்கா அபரமாத்மன் பரமாத்மா இல்லாம பரமாத்மா இல்லாம நீதி வஸ்துக்கள்லாம் இது பாருங்க அதுல ஆகைய உபயோகிஞ்ச பாதத்துல பகவானே உபயோகிஞ்சம் அனந்த கல்யாணம் அவனையே உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணாவது மூணாம் பார்க்கிற அற்புதமாக உணவு சம்பாடுபாடு வித்யா பேதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வித்தியாசம் எப்படி எல்லாம் சொல்லிட்டு உடனே அதுல அதுல போய் இந்த மாதிரி கேள்வி வந்தது வரவே வேண்டாமே என்ன நிறைய இடத்துல சாதிச்சுட்டோம் இப்படிலாம் சாதிச்சிட்டோம்னா இந்த பிரம்மனே இந்த தீவம் ஒத்தந்தா இருக்கா அப்படிலாம் எப்படி கேள்வி வந்தது கேள்விகள் இந்த கேள்விக்கு ஏன் நமக்கு பதில் சொல்லணும் லட்சியமே பண்ண வேண்டாம். அதனால
இந்த அதிகாரங்கள்லாம் ஏன் பண்ணுது? விசாரம் நேர கர்மாக்கள்லாம் அங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகும். யார் பிரம்மனே இல்லை, ஜீவசுரபத்தை தான் சொல்றது. ஜீவசுரபத்தை சொன்னதான் இங்க விசாரம் பண்ணணும். அப்படின்னா நியமனத்தை சொல்றோம், அதற்கு சமாதானமாக நாம சொல்றோம்னு 20 சூத்திரத்தினால சொல்லணுமா? இப்படி சொல்ல வேண்டிய பிரதம அது தேவையே இல்லையே. அதனால இந்த மாதிரி ஏன் வந்தது? அது எப்படி தெரியுமா? அவன் சொல்றதுனா சித்தம் எப்படி அச்சமான யுக்திகள், யுக்தி என்ன எப்படி இருக்கணும், திருத்தமா இருக்கணும். சாதாரண யுக்திகள்லாம் சொன்னாக்கா அதெல்லாம் நமக்கு ஒழுங்கா பதில் சொல்ல வேண்டாம். சின்ன பசங்க கேள்வி கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறார். சுத்திரமான தினங்கள் சுத்திரமான கேள்விகளை கேட்டாக்கா அதுக்கெல்லாம் ஒரு மகான்கள் பயிற்சி வேலை வாசிக்கிட்டு வந்தது. எந்த மோகம் எவ்வளவுன்னு கேட்டான், அப்படின்னு கேட்டான். எப்ப சொன்னா அதுக்கு சோ அப்படின்னு நமக்கு திடமான ஞானம் வந்துட்டுனாக்க அது பேர் யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நம்மளாம் சிவகிருஷ்ணவாதி. சிவகிருஷ்ணவாதிக்கு நமக்கு ஞானம் இருக்கு. எம்பெருமானே பலவேற்பன் அவன் திருடைய கவனாதி பண்றதே உபாயம், அவன் அடையிறதே பல புதார்த்தம் அப்படின்னு ஞானம் இருக்கு. எத்தனையோ பேர் பேசுறா, பத்தப்பா பேசுறா, அநியாயமா பேசுறா, உதக்கம் என்றா, நாஸ்திகவாதம் என்றா, என்ன பண்ணினாலும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவள் லட்சியமே பண்ண மாட்டேன். அவளெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டோம். ஏன் நமக்கு தெரியும், நம்ம பிரமாள் நமக்கு பண்றேன். இத நாதமணிக்கு காய்ச்சிருக்கார், ஆளவந்தார் காய்ச்சிட்டார், எந்தரமான காய்ச்சிட்டார், சுவாமி எதிரியும் காய்ச்சிட்டார். நம் ஆச்சாரியால் எல்லாரும் தீர்மானோட சாதிச்சுட்டு போயிட்டா. அப்படி சாதிச்சுட்டு இருக்கு நாம எது சந்தேகம் ஆன போறது? நாம ஏன் வாங்கி கேள்வி கேட்க போறோம்? அதனால இந்த கேள்வி எல்லாம் வேண்டாம். யாராவது நம்மளை கேட்டாலும் நம்ம அதை பத்தி விஷயங்களே பண்ண மாட்டோம். ஆகவே இதெல்லாம் ஒரு ஜலத்துல போய் ஒருத்தன் எழுதுறான், ஜலத்துல போய் ஒருத்தன் எழுதுறான். அது மாதிரி ஆகாச அந்தரிஷத்துல வெட்ட வெட்ட வடிவில் பாருங்க, ஆரோக்கியம் அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா? அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டாங்க. அதையே பார்க்கணும், நமக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி விரோதமான விஷயங்கள், சுத்திரமான விஷயங்கள், இந்த நீச்சமான சுத்திரமான விஷயங்களை பார்த்துக்கோ. நாம் என்ன பண்ணணும்? விலகித்தான் போகணும். இதெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஒரு பைத்தியம் நீங்கள கத்துறது, அந்த பைத்தியத்தை போய் நம்ம பக்கத்துக்கு சொந்த போடுறோமா? நம்ம அந்த பைத்தியம் கத்துச்சு அந்த பைத்தியத்தை நம்ம சொந்த போடுறோம் வச்சுக்கோங்க, நாமளும் பைத்தியமா மாறிடுறது. அதனால அந்த சிந்தனை எடுக்கிற அப்படின்னு அதனால இந்த மாதிரி நமக்கு தேவையே நல்ல விஷயங்கள், இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அம்மா சொல்றது. அதுல இந்த பூரணிமாவை கேள்வி கேட்கிறதோ அதற்கு பதில் சொல்றதோ எதுக்கு இப்ப ஆரம்பிச்ச? நேர கர்மாக்கள்லாம் வித்தியாச்சு அங்கங்கள், அந்த வித்தியை தான் நமக்கு பணத்தை கொடுக்கும். அது சொல்லிட்டு போ, அதை அப்படின்னு ஆரம்பிச்சு எடுக்க சாப்பிடணும். தேவையில்லாம அடிக்கடி எனக்கு வச்சு எடுத்து
அப்படின்னுட்டும் அதற்கு சுவாமி பார்க்கிற சத்தியம் உண்மையான விஷயம். இது வந்து அவ சொன்னது சரிதான், அவ கேட்டது சரியான கேள்வி. இத்தனை பாதங்கள் சொல்லியாச்சு, சொன்னதை போய் திருப்தி எதுக்கு இதை நிச்சாரம் பண்ணணும்? தேவையே ஏன்னா பிரம்மனே இல்லைன்னு ஆட்சேபிச்சுட்டான். அதுக்கு பிரம்மனே இல்லைன்னு ஆட்சேபிச்சாக்கா அதெல்லாம் கிடையாது உண்டு அப்படின்னு அந்த சொல்றோம். இத வந்து எதுக்கு இதை வந்து சொல்லணும்? நீ சொல்றது சரியா, ஆனால் அது அர்த்தம் இருக்கா? நீ சொல்றதுல பாதி நான் ஒத்துக்கிறேன், அனைத்தையும் நான் ஒத்துக்க மாட்டேன். பாதிதான் ஒத்துக்க முடியும், எல்லாத்தையும் ஒத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கத்துக்காரே ஒரு விஷயம் சொல்ற, நம்மளும் ஒத்துக்கொண்டு இருக்கோம். ஞானம் அஜானம் விபரீத ஜானம் மூணு ஒத்துக்கிறான். சாஸ்திரத்தை பார்த்தார் சொல்ற ஞானம் என்ன? ஒரு வஸ்துவை பார்த்துச்சோ, இந்த வஸ்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க. கயிறை பார்த்துச்சோ, கயிறா தெரிஞ்சுக்கிறதுன்றது ஞானம் நடக்கான். இன்னொருத்தருக்கா அவன் என்ன பண்றான்? கயிறை பார்த்துச்சோ ஒருத்தன் கேட்கலாம், அது கையாளும் தெரியலையே. உடனே அவன் சொல்றான், எனக்கு தெரியல அது என்ன தெரியல, எனக்கு அவ்வளோ ஞானம் வரல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான். அது அஞ்ஞானம். முதல்ல சொன்னவன் இது கயிறு அப்படின்னு சொன்னா அது நல்ல ஞானம். இன்னொருத்தன் சொன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான், தெரியலன்னு சொல்லிட்டான், இது அஞ்ஞானம். மூணாவது அவன் இது என்னது அப்படின்னு கேட்டான். அவங்கிட்ட போய் அது என்னது என்னது, அது பாம்பா அப்படின்ட்டான். பாம்புன்னு சொன்ன உடனே ஐயோ பயந்துட்டான், இது போகல ரோட தாண்ட முடியல, பாம்புன பழைய நடுவு இருக்கு, அதனால பயப்படுறான். இந்த மாதிரி இருக்குச்சு, இதை வந்து அது பாம்பு அப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா தெரியும் தானா? இது எதிரிகளான ஞானம் வந்துருச்சு, இது தவறான ஞானம், விபரீத ஞானம். இப்படி ஒரு ஞானம், ஒரு அஞ்ஞானம், ஒரு விபரீத ஞானம். நல்ல தத்துவ ஞானம் இருக்கிறவனை பற்றி அதுக்கு அனுப்ப வேண்டாம். அடுத்து தெரியலன்னு சொன்னான் பார்த்தோம், அவனை பற்றி அனுப்ப வேண்டாம். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லையாம அரையும் குறையுமா தெரிஞ்சுட்டு அரைமுறையமா தெரிஞ்சுட்டோ எதையாவது சொன்னாக்க அது விபரீதமானது, அது விபரீத பார்த்த குறிச்சு, விபரீத பார்த்த குறிச்சு சிரிச்சு போங்க, அது தவறு. ரொம்ப விபரீதத்தை குறிச்சுதான். ஏன்னா இது வந்து சாஸ்திரக்காரா இல்லை, லோகத்திலேயே விபரீதம். லோகத்துல விபரீத ஞானம் என்னைக்கும் கருதல் சொல்லிடும், விடுதலை பண்ணிடும். உடம்பு அப்படின்னு சொல்றோம், ஏன் உடம்பு தெரியல அத்த பிடிக்கா இருக்கேனா அப்படின்னு சொல்லி விட்டான். நடந்தது 30 வருஷம் 35 வருஷம் மரத்துல கைங்க வந்துட்டு அவன் வண்டி சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன் மெட்ராஸ்ல. நான் சொல்றேன் 30 வருஷம் சாதாரணமா வந்துட்டேன். பயங்கரம் விபரீதமா படைத்து விட்டுறாங்க. விபரீதமான வசந்திகளை இன்னைக்கும் பேசக்கூடாது. யாரு என்ன பேசினாலும், யாரு என்ன பேசினாலும் அது திட்டமா பேசணும்.
சொல்லுவானது மெய்ப்பொருள் காந்தமாம் அறிவை. யார் என்ன சொன்னாலும் உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் 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 வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காந்தமாம் அறிவு. யார் என்னென்ன வார்த்தையை சொன்னாலும் சரி, அதுல மெய்ப்பொருள் உண்மையான விஷயம் என்ன அப்படியே தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானத்தினுடைய பலன். ஞானத்தினுடைய பலன் அதுதான். அதனால விபரீத ஞானம் கெடுதல். இப்போ புரிஞ்ச விஷயத்துக்கு வாங்குவோம். என்ன எடுத்தோ மீனாம்சன் அறிவுரையமா படிச்சுட்டான். இவாள் ஜெய்மை மகர்ஷி அவர் என்ன சொன்ன, அவருடைய ஒரு சூத்திரத்தையாவது தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. தெய்வம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இங்கே அவர் போனதெல்லாம் கர்ம விஷயம், வேத விஷயம், வேதம் பிரமாணம், மொழி பிரமாணம், ஆச்சாரம் பிரமாணம், அவைகளை கொண்டு கர்மாக்கள பேதம் அல்ல. கர்மாக்கள திருச்சியாது நித்திய கர்மா, காந்தி கர்மா, அவரை நியமித்திக்க கர்மா, எத்தனையோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் போல. இந்த மாதிரி உணவு விஷயங்கள் சொல்லிருக்க எங்கேயுமே அவர் வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னொன்று அவரே அஞ்சாவது சூத்திரம் அந்த சொல்லச்ச பாதராயணசிய அனபேஷத்தின்னு சொல்லிட்டேன். பாதராயணசியம் பாதராயணம்னாக்க வேதவியாசர் குருவை பற்றி சிஷ்யர் கொண்டாங்க சபர பாஷ்யம் மீமாம்சா பாஷ்யம். அதில் அவர் சொல்றார் சுப்ரஸ்வாமி பாதராயண கிரகணம் புருஷார்த்தம். பாதராயணரே ஒத்துண்ட வியாசரே ஒத்துண்ட அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ கௌரவம் வியாசர்கிட்ட. அதனால வியாசர் வந்து அவ்வளவு வசதியாக பார்க்கப்படுற தேவியால் அந்த தேவி வியாசரோ தேவனியை நிறைய இடத்துல எடுத்துட்டு இருக்க எத்தனையோ இடங்கள்ல தேவனி சந்தி நம்ம சூத்திரம் பார்த்துப்பேன். நிறைய சூத்திரங்கள்ல நாம பார்த்துருக்கோம். அதனால இவ்வளவு இடங்கள்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ நல்ல விஷயங்கள். அதனால இப்படி ஜெய்மினி எங்கேயும் வேதாந்தத்துக்கு விரோதமாக தன்னுடைய சூத்திரங்கள்ல சொல்லல. ஆனா பிற்காலத்துல வந்தவா வந்து விபரீதமாக கட்டிச்சிருக்கு போயிட்டா, விபரீதமான கட்டிச்சுட்டா அவளுக்கு எல்லாம் விபரீத ஜானம், ஞானம் இல்லை அஜானம் இல்லை விபரீத ஜானம். அறையும் கொஞ்சமா தெரிஞ்சு விபரீதமா அவனுக்கு வச்சிருக்கா. சீராஷத்துல ஒரு இடத்துல வரும் விஜயாசாதி இடத்துல சாது புஷ்டம் பவத்தா அப்படின் பாஷிகாரம் சாய்க்கிறார். சீராஷத்துல வாக்கியம் அத்தியதியை பார்த்து சாது புஷ்டம் பார்த்தா அதற்கு சுவாமி சாய்க்கிறார். சிவபிரகாசியில் இருக்கிறது சுவாமி சாது புஷ்டம் பார்த்தா என்னால் நன்றாக கேள்வி நன்றாக கேட்கப்பட்டது, கேள்வி கேட்கப்பட்டது. நீ என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிறான். அதாவது சொப்பன திசையை பற்றி எது தூங்குற திசை அடிச்சு போடாம தூங்குற முடியும் அந்த சமயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சார் அர்த்தம் சொல்றான். அத்தியதிகள் அதற்கு சமாதானம் நாம ஒன்று சொல்றோம் சொல்லச்ச அவன் கேட்கிறான். அத்தியதி இங்க என்ன சொல்லப்பட்டது நான் சொன்னதை வச்சுக்கலையே அப்ப இங்க என்னதான் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு அதுக்கு பாஷிகார சாது கிருஷ்டம் பார்த்தா இது நல்லா ஞாபகம் இருக்கு கால்சியம் சாதிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோ ஏன் வருஷத்துக்கு சொல்லாத இதான் அழகு நன்னா கேட்கப்பட்டுக்கிறனால அப்படின்னு நடத்தோம். அழகை கேட்டு தெரிஞ்சுக்கோ இஷ்டப்படி நீ பேசக்கூடாது, இஷ்டப்பட்டு பேசாது நீ பாட்டு வேலை கொடுத்துச்சுடாது. நான்கு யுக்தி ஸ்மிருதி சூத்திரம் ஸ்ருதி எல்லாத்தையும் கூட சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஸ்ருதியும் நமக்கு அனுகூலம், ஸ்மிருதியும்
அனுகூலம், குமாரிய சூத்திரமும் அனுகூலம், யுக்தியும் நமக்கு அனுகூலம். அதை வச்சு நாங்க சொல்றோம். அதனால நாங்க எதை சொல்றோமோ அதை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இஷ்டத்துக்கு நீ பாடி சொல்லாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். விபரீதமான ஞானத்தை வச்சிருந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. விபரீத ஞானம் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன சொல்றாரோ, எப்பொருள் யார் யாரால் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதான் அறிவு. எதுவும் தத்துவம், உண்மையான தத்துவம் இது அப்படியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சரி. அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசுறதுன்றது தவறு. இத ஜெயமணியுடைய சிஷ்யாவில் சொல்றேன் சுவாமி. ஜெயமணியுடைய திருவண்ணவன் அதை தெரிஞ்சுக்கலையே. நீங்கெல்லாம் வித்தியார்த்திகள் தான். அதாவது ஜெயமணி மதத்துல அவன் பாஷிக்காரரோ வார்த்தைக்காரன் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஜெயமணி திருவுள்ளத்தை புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய சாதாரணமான ஜெயமணி திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்காத சாதாரணமான சின்ன பசங்க ஞான மாதிரி உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்டவா நீங்கள்லாம் ஜெயமணியுடைய திருவுள்ளம் தெரிஞ்சுக்காக இருக்கிறதுனால என்னென்னவோ பேசுறீங்க. அதை நாங்க கண்டிக்கணும். அதை கண்டிக்கிறதுக்கு வகணும்னா இந்த இடத்துல இந்த புருஷார்த்த அங்கே வரது. அதை முன்னாடியே சொல்லிருக்கலாம், ஆனா அதை அங்க வர வேண்டிய வராது. ஏன் வராதுன்னா இப்ப கர்மாவெல்லாம் அவன் பிரதானமா சொல்லி கர்மாதான் பிரதானம், பிரம்மாத்திய அது அங்கம் தான் அப்படின்னு சொல்றான். அது கிடையாது. கர்மாக்கள் தான் பிரம்மத்தியக்கு அங்கமாக இருக்கின்றன. பெருமாக்கள் தான் அங்கமா இருக்க அப்படி இருக்கச்ச அதைதான் நாம சொல்லணும். அதை விட்டுட்டு நேரம் கொண்டு போகக்கூடாது. அதை சொல்ற நீங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா இது அங்கபாதம், எளிய அங்கங்கள்லாம் சொல்ல போறேன். அதனால அங்கபாதமா இருக்கிறதுனால இங்கதான் சொல்ல முடியும். அது சொல்றதுதான் ரொம்ப இருக்கு. ஆகவே இது விரோதம் என்ன, இது வந்து அவன் சொன்ன கேட்டு கேட்டு சரி. பதினோரு பாதத்துல அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம். அதனாலயே எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி அங்கங்களை வரைச்ச தேவனுடைய திருமணத்தை புரிஞ்சுக்காம வித்தியார்த்திகள் மாதிரி வாழலாம் கேட்கிறா பாருங்க. அதனால அதுக்கோசரம் அவ பட்சத்தை அடிக்கணும். அது இங்குதான் தேவாதிகரணத்துல ஒரு மாதிரி சொல்லப்பட்டது, இங்க இன்னும் விலட்சணமும் சொல்லப்பட்டது, விலட்சணமும் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த கேள்வி வந்தது சரியான கேள்வி, ஆனா அதற்கு சமாதானம் சரியான சமாதானத்தை புரிஞ்சுக்கும். தேவை திருவுள்ளத்தை புரிஞ்சுக்காம பேசக்கூடிய திருவள்ளத்தனமா இருக்கக்கூடிய விவாவாதத்தை கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இந்த பாடம், இந்த தியானம். ஆகவே எந்த தோகமும் நம்ம சித்தாந்தத்தில் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்மரத்தினால சாதிக்கிறோம். இப்போ இந்த ஸ்மரத்தை பாருங்க. பாதை அத்தயம் ஏகாதசிரம் பிரம்ம யஜ்யம் நிரூடம் பூயக்கிம் சுத்திரலிங்கை ககனலிக்கு சமை சோத்தியதே பிரம்ம வித்யா சத்யம் சுத்தாத்துகல்க ஸ்ருதமதி கலஹ திராசித சாத்திரபிம்ப ஸ்தோமக்ஷேமாய ஜெய்மினி அருதய கதிதம் பக்ஷம் உட்சிப்யஹந்தி. அத்த இந்த சாரீரக சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரத்துல ஏன் இவ்வாறான
இவ்வாறு எப்படி முதலாவது மன்னப்பட்ட கடமை முதல் அத்தியாயம் முதல் பாதம் முதல் அதிகரணத்தில் போன பாதத்தில் தொடர்ந்து பாடப்பட்டிருந்தோம் அதிகரணம் இதில் நம்ம உபகாரம் பண்றோம் என்ன உபகாரம் பண்றோம் இந்த பிரம்மமானது ஒன்று இருக்கிறது அது ஜெகத்காரணம் சர்வகாரணம் சர்வ வித்யா உபாசியம் சர்வ பலப்பிரதம் அப்படின்னு நம்ம சொல்லணும் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இது எங்க சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி பிறப்பை பாதைகி அதாவது பதினோரு பாதங்கள் முதல் அத்தியாயம் நாலு பாதம் இரண்டாவது அத்தியாயம் நாலு பாதம் மூணாவது அத்தியாயத்தில் மூணு பாதம் நாலு நாலு எட்டு எட்டு மூணு பதினொன்று மூணு இப்படி பதினோரு பாதங்கள் இந்த பதினோரு பாதங்கள்லையும் அவைகளினால பதினோரு பாதங்கள்னால பரம்பிரம்ம பிரம்ம பரமாத்மா தான் ஆனால் பரம்பு போட்டால் உத்கிருஷ்டமான பிரம்ம ஆனால் எனக்கு இவன் வந்து என்ன சொன்னா ஜீவன்தான் இங்க சொல்லப்படுதுன்னு சொன்னான் பூபக்ஷி ஜீவனை காற்றிலும் வசந்தவன் ஜீவனை காற்றிலும் வேறுபட்டவன் விலட்சணமானவன் அப்படிப்பட்டவன் அதனால பரம்பிரம்மன் போட்டேன் வசந்த பிரம்மன் உத்கிருஷ்டமான பிரம்மன் அதனால அந்த அது சர்வ சர்வோத்கிருஷ்டமான பிரம்மமானது வேத்யந்திரோடம் வேதாந்த வேத்தியதையா வேதாந்தத்து வேதாந்தத்தினாலேயே பெருமாளே சொல்ற சந்தேஸ்வரே ஆணைய வேத்தியா எல்லா வேதங்களினாலும் வேந்தனமானே அறியப்படுகிறான் அதனால வேதாந்தங்களோ வேதமோ எல்லாத்தினாலையும் பெருமாளே அறியப்படுகிறான் வேதாந்த வேத்தியம் அதனால் எஸ்வாதிகளத்தில் சர்வ வித்யோபாசியம் எல்லா வித்தியர்களுக்கும் உபாசியனாக இறந்து இருக்கிறவன் எந்தனவான் அப்படின்னு தான் சாதிச்சிருப்பான் இப்படிலாம் பதினோரு பாதத்தினால எவ்வளவு அற்புதமான விஷயம் பெற்றிருக்க அதனால இந்த மாதிரி பிரதிஷ்டாபிதமான விஷயம் நிரூடம் நிரூடமா சொல்லப்பட்டது சுப்பிரதிஷ்டம் அர்த்தம் அப்படி இருக்கிறது திரும்பவும் திரும்பவும் இதாகனா லிபி சமயம் இப்ப அவெல்லாம் என்ன யுக்தி சொன்னாலும் சரி அதெல்லாம் எப்படி இருக்கும் ஆகாசம் ரத்த வழி ரத்த வழி நம்ம எழுதுறோம் ஏன்னா இருக்குமான தெரியுமாண்ணா யாருக்கும் தெரியுமே தெரியாது யாருக்கும் தெரியாது அதனால ககன லிபி சமயம் ஆகாசம் எழுதப்பட்ட லிபி அடுத்து சமமா இருக்கக்கூடிய ரொம்ப அதான் என்ன அர்த்தம் அசஸ்வரூபம் அர்த்தம் சத்து இல்லை சஸ்வரூபம் இல்லை அசஸ்வரூபம் அசஸ்வரூபம் என்ன அர்த்தம் எல்லாமே இல்லாத இச்சைகள் எதுவுமே இச்சைகள் சத்து இல்லை சரியான இச்சைகள் இல்லை அந்த மாதிரி அவங்களுடைய யுக்தி அப்படி இருக்கு அதுக்கு போய் மதிப்பு போகலாமா அதனால சுத்திரலிங்கை ரொம்ப பல்குவான ஹேத்து பல்குவான ஹேத்து பல்குன்னு அர்த்தம் ரொம்ப சாதாரணமான யுக்திகள் அந்த லிங்கங்கள் ஹேதுக்கள் அடையாளங்கள் கேள்விகள் அதெல்லாம் கொண்டவன் கேள்வி கேட்டான் அதுதான் எதுக்கு பதில் சொல்லணும் கேள்வியே இல்லையே அதனால பிரம்ம வித்யா க்ஷிம்ஷோ இயற்கை பெருமான் ஒருத்தன் பெருமான் இருக்கான்றான் ஒருத்தன் இல்லைன்றான் சொல்லுவா எனக்கு பயக்கும் போதும் சொல்லிருக்கேன் தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னான் ஒரு பல விஷயம் கேட்டு அதுக்கு ஆமாம் இல்லை அதனால இத்தனை நாமம் போட்டுருக்கேன் இத்தனை அவத்தான முட்டவனும் நினைவு பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து நீ நாஸ்தியவாதம் தேவை என்ன மாதிரி அப்படின்னு ஒரு ஒருத்தன் கேட்கிறான் ஒரு விஷயம் அவன் சொன்னான் அவன் விஷயம் நீ கேட்டதுதான் சொல்லிட்டான் நீ இல்லைன்னு நானும் இல்லைன்றான் ஆனா நான் இருக்குன்னு நினைச்சிருந்தேன்
நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ இல்லவே இல்லை நினைச்சுக்கோ, நான் பண்றேன்னு இந்த மாதிரி போதிய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன். அதனால எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை, நீ பண்ணாததுனாலையும் நஷ்டம் இல்லை. ஆனா ஒண்ணு தேவை இருந்துருச்சோன்னு வச்சுக்கோ, நான் புரிச்சுக்கோங்க, நீ மனதுதான் நஷ்டம். அதாவது நீ இல்லைன்ற அவன் இல்லாட்டா போட்டு வேணுவான். ஆனா அப்படி ஈஸ்வரன் இருந்து தான் வச்சுக்கோ உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும், இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நஷ்டம், இருக்குன்னு விசுவாசத்தை ஒருத்தன் வச்சுக்கிறான்னு அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. அவன் நிம்மதியா இருப்பான், அவன் நிம்மதியா இருப்பான். அதனால இந்த மாதிரி இது அவன் சொன்னதுனால இந்த பிரம்ம வித்தியக்கோ அல்லது பிரம்ம ஞானத்துக்கோ இன்னும் ஒரு க்ஷோபம் வந்துருமா, அழிவு வந்துருமா? பிரம்ம வித்யா க்ஷோபியதைக்கும் பிரம்ம வித்திய க்ஷோபிச்சுடுமா அப்படின்னு கேட்கிறான். அதனால பிரம்மா ஒன்று இருந்து அதுக்கு உபாசனம் உண்டு, அந்த உபாசனம் தான் நமக்கு மோட்சப்படும், அவன் தான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். அப்படிலாம் பிரதிஷ்டிதமாக எடுத்து எல்லாமே பிரதிஷ்டிதமாக எடுத்து. அதனால எவனோ சிறுபுள்ளத்தனமா கேள்வி கேட்டாக்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறான். அதனால இந்த விசாரணை நிஷ்காலம், உடனே இல்லாத விசாரணை, அதை எடுக்க பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டான். அதற்கு சமாதானம் சத்தியம், நீ சொல்ற பாதி வச்சுக்கணும். அல்ப நல்லது அப்படின்னா தேன் சாதிச்சு பாதிச்சா பாத்துக்கி அவாதம், அவாதம் இந்த மாதிரி புத்தி உடையவர்கள், இந்த மாதிரி புத்தி உடையவர்கள், இந்த மாதிரி அல்ப சிறுபிள்ளத்தர புத்தி உடையவர்கள் என்ன பண்ற அல்பஷ்ட, அதாவது வாசிதெல்லாம் நிறைய வாசிக்கல, அதையும் குறையுமா வாசிச்சுட்டான், அதையும் குறையுமா வாசிச்சு அல்பஷ்டம். அதுக்கப்புறம் மதி, இப்போ கொஞ்சம் இருந்தால நிறைய நிறைய கேந்திரங்கள் பார்த்துக்கணும், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் தெரிஞ்சாதான் நமக்கு ஞானம் பிரித்தி ஆகும், இல்லாத போனாக்க ஞானம் பிரித்தி ஆகாது. அரண்மனையமாக தெரிந்து எப்படியாவது சொன்னாக்க என்ன எதிரிடத்தில் ஆகும், அது தேவையில்லை நான். அதனால அல்ப சுத்த மதி கலக, அந்த ஞானத்தினால அவனுக்கு கலகம் வந்துட்டு எவரிடமா கிரகிச்சிருக்காரே, அதனால மதி கலங்கி போயிருக்குன்னு. அதனால அப்படி அது திராசிதம், திராசிதம் என்னது பயப்படுறது, பயப்படுறவன் வந்து என்ன பண்ணிருக்கு அரை மூலியமா கிரகிச்சுட்டார். அதனால மனசு கலக்கம் அடைஞ்சிருச்சு, மனசை கலக்க அடைஞ்சிருச்சு என்ன, நல்ல திடமான ஞானம் வராது, திடமான ஞானம் வரணும். அவள் என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. அவன்லாம் யாரு, சாஸ்திர பிம்பா, சின்ன பசங்க மேலே சிஷியர்கள், சிஷியர்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கா. அவளுடைய சோமம், சோமன்ன அவளுடைய சமுதாயம், சோமன்ன அவளுடைய சமுதாயம், அந்த சமுதாயம் இருக்கு அவளை தள்ளணும். அந்த சோம க்ஷேம க்ஷேபாய, க்ஷேபம்ன சீக்கடிகள் நிராகரிக்கிறது, பட்சமே அபத்தமா இருக்கு. ஏன் அபத்தம், அவளை யுக்தியார் தானே கேட்கிறான்,
பிரியங்கிறதா அடுத்த வாழ்க்கையில் நானதே சொல்லணும். தெய்வம் அகந்தைய படிக்கும் ஏன்னா சுற்றுலார மலையாளத்தில் சொல்றேன் பரம்பேனு சித்தார்த்து பாவந்தேனர்கள் பாமனார்த்து இந்த மாதிரி சாட்சாத பிரதிரோதம் தேவி வயசான சுத்தத்துக்கு சாட்சாத்தாகவே எந்திரமான சதசக்தி வந்து தேவையா தமிழர் தானே அவர்கள் வயசானது எத்தனை இருக்காளா விஷம் தேவைப்பாங்கன்னா அப்படி கிடையாது ஒரு பெரிய பிரம்மனுக்கு பெரிய பிரம்மனுக்காக இருக்கிறதுனால அந்த மகான் அழகான விஷயங்களை காட்சி போயிருக்கு அதான் தான் சாட்சாபத்தை வந்து அவரே சாதனம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சேர்க்கிறார் சாமி அதனால அந்த மாதிரி விபரீதமான ஞானம் யாருக்கு வந்ததோ அவளை கண்டிக்கிறான் தேவன் சொன்னதெல்லாம் அதெல்லாம் வாழ்க்கிட்டா தேவன் எத்தனை வத்துல அழகாக வேதாந்த திட்டங்களை சொல்ற அப்படி வச்ச அதை தள்ளிட்டோம் அலைமயமா அர்த்தத்தை கிரகிச்சுட்டு தெய்வனி அவருடைய அவருடைய என்ன ஒரு விஷயம் எழுதுகிறோம் ஸ்லோகம் எழுதுறான் ஸ்லோகத்தை எழுதுறவன் அவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சு வியாக்கியம் பண்ண நம்ம திருவாரணம் செய்திருக்கிறோம் பகவதிஷம் இருக்கு எத்தனையோ வந்து வியாக்கியானம் எவ்வளோ வியாக்கியானங்கள் இருந்தாலும் தேவை தூக்காம பேசுறேன் தீக்கா ஒரு சின்ன வியாக்கியானம் அந்த வியாக்கியானம் புரியலேன்னு அதுக்கு தூக்காம ஏன்னா வியாக்கியானத்துக்கு அர்த்தம் புரியலன்னு இன்னொரு வியாக்கியானம் தேவையான பாஷ்யம் புரியலாம் சுகப்பிரகாசி அந்த சுகப்பிரகாசியை புரியலன்னு பாவப்பிரகாசி பாவப்பிரகாசி புரியாதுன்னு உத்தமன் சுவாமிக்கு தீக்கம் சித்தம் இந்த மாதிரி எத்தனையோ வியாக்கியானம் அதனால இதுக்கெல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம் நம்ம அவருடைய இதயத்தை என்னன்னு புரிஞ்சுக்கோம் யார் எதை எழுதுறாரோ அவன் அதையும் என்ன இருக்கு அவன் மனசு என்ன இருக்கு எத்தனை சின்ன எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி வியாக்கியானம் பண்ணணும் தேவனி வழியை என்ன சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க அபத்தமாக ஏதாவதுமா புரிஞ்சுண்டு அதையும் குறைஞ்சமா புரிஞ்சுட்டு கேட்பாங்க இது விபரீத ஞானம் இப்படிப்பட்ட விபரீத ஞானம் எல்லாம் பயமற்று விட்டோம் பயமற்று விட்டுச்சோம்னாக்கா யாராலையும் இல்லை போக முடியாது அதனால என்ன பண்றாங்க அப்படிப்பட்ட பட்சத்தெல்லாம் கண்டிக்கணும் அது மாதிரி இருக்கா அமிர்தவே தெரியாம தேவனுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுக்காம அவரோ பிரம்மச்சாரியை போய் பிரம்மையே இல்லை அந்த பிரம்மத்தை பற்றி உபாதிக்க வேண்டாம் அதுக்கு உபாதனையே கிடையாது எனக்கு ஜீவனை பற்றி நான் சொல்றது அப்படின்னா சொல்லலாமா அது தவற முடியும் அதனால இது ரொம்ப தவறு சவாலம் பண்ணணும் அப்படிப்பட்ட பட்சம் கதிதம் அபிதய கதி கதிதம் தான் சொல்லப்பட்டது தேவனுடைய திருவுள்ளத்தை தோண்டிக்காக இவ்வாறாக நான் இஷ்டத்துக்கு சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்டத கண்டிக்கிறேன் நம்ம சார்ந்தோ யாசர் சுத்திரம் பண்ண இடத்துக்கெல்லாம் சுத்திரம் பண்ண அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றேன் அதை கண்ணம் பண்றோம் ஜெயிக்க ஒரு அர்த்தம் சொல்றேன் அந்த அர்த்தத்தை கண்ணம் பண்றோம் அது மாதிரி இவா பாஸ்கர் வேணாம்னு சொல்றேன் ராஜோ பிரகாஷ் சொல்ற செய்வார் சொல்ற யார் என்ன சொன்னாலும் அவ பட்சத்தன்னா நாம கண்டனம் பண்றோம் இப்படி கண்டனம் பண்றதாலும் என்ன இருக்கு அப்படின்னா வேதாந்திகளுக்குள்ளே நான் கண்டனம் பண்றேன் அவனும் பிரம்மத்தை விட்டுதான் சொல்றான் எத்தனை சொன்ன வந்து பிரம்மமே இருக்குது ஆனால் அந்த பிரம்மத்துக்கு குணம் கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்றான் என்னவோ சொல்றான் அப்படி சொல்றதெல்லாம் கண்டனம் பண்ணான் அதான் கண்டனம் பண்றது அவன் பிரம்மத்தை தான் ஒத்துக்கிறான் ஒத்துண்டா கூட எல்லாம்
விபரீதமாகவே கற்பனை. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், குதிருஷ்டி. இதெல்லாம் குதிருஷ்டி கற்பிதம் அப்படின்னு அங்கங்க பாஷ்யத்தை வச்சுருக்கேன், அங்கங்க பாஷ்யம் வச்சிருக்கேன். இதெல்லாம் குதிருஷ்டி கற்பிதம், இது இல்லை நேரான பார்வை இல்லை அப்படின்னுட்டு வேதாந்திகள் இருக்கக்கூடிய வேதவெளியே காலம் பண்றோம். அப்படி இருக்கு ஒரு தேவனி பிரம்ம இருக்கு, அவருடைய அறிவித்தை புரிஞ்சிக்காம தப்பு தப்பா எழுதி நான் பாருங்கோ தேவனியுடைய சிஷ்யாய், அதாவது அவர் மதத்தை அனுசரிச்சுக்கிறேன்னு சொல்றான். நீ அவசியத்தான் அவன பட்சத்தை செய்தி போட்டுடுகிறார். ஒரு பட்சம் பண்ணி ஒரு பட்சம் ஆக்கி சந்தி சந்தி என்ன அர்த்தம், அதுக்கு நேசிக்கிறார் அர்த்தம், சந்தினா கொண்டு அர்த்தம். பலத்தோட தூச்சி போட்டுருக்கீங்க, அப்பதான் தூக்கில சேரிப்போம். அந்த மாதிரி இங்க இந்த பிரம்மணத்தி இருக்கிறவங்க அதை விபரீதமாக கிரிச்சுக்காரு, அவனை தூக்கி போட்டு அடிக்கணும். அப்பதான் அவன் மதமே சுத்தமா நினைச்சிக்கப்பட்டதா ஆயிடும். அதை இங்க பண்ற அதனால பதினோரு பாகத்தினால என்ன சொல்லப்பட்டிருக்கு அது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி யாரா இருக்காரோ அவளை கண்டனம் பண்ணாதான் நம்ம மதத்துக்கு கேள்வி ஆரம்பிக்கும். இன்னொன்னு ரெண்டாம் அத்தியாயத்துல அதினோரா அத்தியாயம் அங்க ரெண்டாம் பாகத்துல பல மதங்களும் கண்டனம் பண்ணிருக்கு, ஆனா தேவநாத சாட்சியத்தை கண்டனம் பண்ணல. நியமனம் அது இப்ப இங்க கண்டனம் ஆகுது, அதனால எந்த வினோதமும் இல்லை அப்படிங்கறது இந்த சோகத்துல சாட்சியம். இப்போ சோகத்தை சேர்த்தா புரியும். பாதை அத்தையும் ஏகாதசி பரம் பிரம்மவேத்தியம் நீருடன் பூயக கிம் சுத்தலிங்கை ஜகனலிபி சமை பிரம்ம வித்யா சத்யம் தத்தாத்ருகல்பஸ்ருதமதிகலஹராதிதசாத்ரபிம்ப சோமக்ஷேமாய ஜெயமிஹிருதயகபிதம் பக்ஷம் வக்ஷித்யஹந்தி கவிதாஞ்சலிநாய கல்யாணவசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தபரமே நமஃ.